அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்பிரியன் ஈஸ்வரன். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து முக்கிய புள்ளி விவரங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இது வந்து பொருளாதார ஆய்வறிக்கை 2023 வெளியிடப்பட்ட இந்த புள்ளி விவரங்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். இந்த புள்ளி விவரங்களில் உணவு தானியங்கள் குறித்த அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் நாம் பார்க்கணும் அப்படின்னா, பொருளாதார ஆய்வறிக்கை 2023 சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் 2021-22 நிதியாண்டில் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி 31.57 கோடி டன்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. 31.57 கோடி டன்கள் என்று நம்ம சொல்லும்போது, இது அப்படியே எக்ஸாம் நம்ம ரிப்ளிகேட் பண்ண முடியுமா, எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிலது செலக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021-22 நிதியாண்டில் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி வந்து 31.57 கோடி டன்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2022-23 காரிஃப் பருவத்தை மட்டும் நம்ம எடுத்து தனியாக பார்த்தோம்னா 14.99 கோடி டன்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது உணவு தானியங்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 2016-20 வருடத்தில் 5 ஆண்டுகால சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. அப்போ 2016-20 என்ற கேட்டகரி ஆஃப் இயரில் இருக்கக்கூடிய அந்த 5-இயர் டேர்ம் அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம 5 ஆண்டுகால சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. பருப்பு வகைகளோட உற்பத்தியும் 5 ஆண்டுகால சராசரியை விட கூடுதலாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மார்ஜினை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இவங்க 2021 என்ற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 2022-23 அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த காரி பருவத்தில் நீங்கள் இந்த இடத்துல 2021 கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஆண்டுகாலோட சராசரியை விட இது கூடுதலாக இருக்கிறது. பருப்பு வகைகளின் உற்பத்தியும் 5 ஆண்டுகால சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தலாம். அதாவது கடந்த 5 ஆண்டுகால சராசரியை விட தற்போதைய ஆண்டுடைய உற்பத்தி என்பது அதிகமாக இருக்கிறது, சராசரியை விட அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிடலாம். பொருளாதார ஆய்வறிக்கை 2023 குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு சேவைத்துறையை பார்க்கும்போது 2021-22 அடிப்படையில் 8.4% வந்து வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. 2021-22 காலகட்டங்களில் சேவைத்துறை வளர்ச்சி 8.4% என்று குறிப்பிடுகிறார்கள். நடப்பு நிதியாண்டில் 9.1% வளர்ச்சியை அடையும் என்று இது வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்டிமேஷன் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கக்கூடியது. சேவைத்துறையோட வளர்ச்சியில் அந்நிய செலாவணி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக சர்வீஸ் செக்டர் வந்து இருக்கிறது. சேவைத்துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கடந்த பகுதியிலையும் நம்ம பார்த்துருந்தோம். இதற்கு அடுத்ததாக சேவைத்துறை பார்த்திங்கன்னா, அந்நிய நேரடி முதலீடு வந்து 84.8 பில்லியன் டாலர் வந்து இருந்துச்சு என்பதும் பார்க்க முடியுது. சேவைத்துறையில் அந்நிய நேரடி முதலீடு 84.8 பில்லியன் டாலர் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிஞ்சிருக்கிறது. 2021-22 சேவைத்துறை 8.4% வளர்ச்சியும், நடப்பு நிதியாண்டு 9.1% வளர்ச்சியும், அந்நிய செலாவணி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு என்பதும் இதில் பார்க்க முடிகிறது. சேவைத்துறை அந்நிய நேரடி முதலீட்டில் 84.8 பில்லியன் டாலர் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சேவைத்துறையில் உலகில் இருக்கக்கூடிய டாப் 10 கண்ட்ரீஸில் இந்தியாவும் வந்து ஒரு நாடாக அறியப்படுகிறது. 2022 ஏப்ரல் டிசம்பர் காலகட்டத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த ஏற்றுமதியின் வளர்ச்சி 27.7% இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ 2022 ஏப்ரல் முதல் டிசம்பர் காலகட்டத்தில் ஏற்றுமதி வளர்ச்சி பார்த்திங்கன்னா 27.7% வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். தொழில்துறை அடிப்படையில் நடப்பு நிதியாண்டில் தொழில்துறை வளர்ச்சி 4.1% இருக்கிறது. தொழில்துறை வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் குரோத் என்பது 4.1% என்று நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் 2021-22 தொழில்துறை வளர்ச்சி 10.3% இருந்தது. நடப்பு நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4.1% இருக்கு. ஒரு மார்ஜினல் டிக்ளைன் இங்கே இருக்குது. 10.3%லேருந்து 4.1% ஆஃப் அந்த குரோத் ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 2021-2022 நிதியாண்டில் 21.3 பில்லியன் டாலர் இதில் பிஸ்னஸ் வந்து நடக்குது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2022 மருத்துவ துறையில் அதிகமான அந்நிய நேரடி முதலீடுகள் வந்து இந்தியாவிற்கு வந்தது. சுமார் 20 பில்லியன் டாலர் வந்து அந்நிய நேரடி முதலீடு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வாகனத்துறையில் இந்தியா உலக அளவில் 3வது பெரிய நாடாக உருவெடுத்திருக்கிறது. வாகனத்துறையில் இந்தியா 3வது பெரிய நாடாக வந்து உருவெடுத்திருக்கிறது. ஆட்டோமொபைல் செக்டார் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அப்போ ஆட்டோமொபைல் செக்டார் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது வாகனத்துறையில் 3வது பெரிய நாடாக இருக்கிறது. அலைபேசி உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அலைபேசி உற்பத்தியில் இந்தியா
இரண்டாவது இடத்தில் வந்து இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வாகன உற்பத்தி துறை ஆட்டோமொபைல் செக்டார் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஆட்டோமொபைல் செக்டாரில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்துலையும், மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய அலைபேசி உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அவைலபிலிட்டி அடிப்படையில் பார்க்கும்போது டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015 தொடங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கம் டிஜிட்டல் உட்கட்டமைப்புகளை கிராமங்கள் மற்றும் நகரங்கள் ஆகிய இடங்களில் வேறுபாடின்றி ஏற்படுத்துவது இதன் நோக்கமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. COVID-19 பேண்டமிக்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த ப்ரொடக்ஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராகவே அறியப்படுகிறது. 2012 2021 இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் இணைய சேவையுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகரித்திருக்கிறது. ஊரகங்களில் 200% வந்து அதிகரித்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஊரகங்களில் 200% வந்து இந்த இணைய சேவையின் பயன்பாடுகள் வந்து அதிகரித்திருக்கிறது. நகர்ப்புறங்களில் 158% வந்து அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இணைய சேவையுடைய தேவை அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ஆகியவை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சுகாதாரம், வேளாண்மை, கல்வித்துறை, ஃபின்டெக் ஆகியவற்றில் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. சுகாதாரம், வேளாண்மை, கல்வித்துறை, ஃபின்டெக் ஆகிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு இடத்துல வந்து இந்த இணையத்துறை வந்து இருக்கிறது என்று சொல்லலாம். இணையத்தின் பயன்பாடு சுகாதாரத்துறையிலையும் வேளாண்மையிலையும் கல்வியிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஃபின்டெக்கில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் 2022 அக்டோபரில் 5G சேவை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. இந்தியாவில் இணையதளத்துடைய வேகம் வந்து அதிகரித்திருக்கிறது. இணையத்தின் வேகம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இணையத்திற்குன்னு நாம் செலுத்தக்கூடிய தொகைகள் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவாக தான் இருக்கிறது என்பது நம்ம குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்தியா வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் அதிகமாக பயன்படுத்துது. யூபிஐ டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளை வந்து நிறையவே செஞ்சுருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ முக்கிய புள்ளி விவரங்கள் இதில் அடங்கியிருக்கு. அந்த புள்ளி விவரங்கள் நீங்கள் தேர்வுகளில் வந்து பயன்படுத்தலாம். ஜிகே சங்கர் மெயின் சேனலில் மெயின் சீரீஸில் நம்ம நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் இதர தகவல்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.